அதாவது செய்யது மொஹசின் கேட்குறார் என் கேள்விக்கு விளக்கம் தேவை என்ன கேள்வி என்றால் இரண்டாவது அத்தியாயம் இரநூத்தி இருபத்தி ஒன்றாவது வசனம் ஐந்தாவது அத்தியாயம் ஐந்தாவது வசனம் இந்த இரண்டு வசனங்களும் முரண்பாடாக இருக்கிறதே இதை பற்றி விளக்கவும் அப்படின்னு கேட்குறாரு அந்த ரெண்டு வசனம் என்ன சொல்லுதுன்னு தெரிந்தாச்சா அது முரண்பாடுக்குள்ளே போக முடியும் அந்த ரெண்டு வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் ரெண்டு இரநூத்தி இருபத்தொன்னு சொல்கிறது ஒலா தன்கிஹொல் முசிரிக்காத்தி அல்லாவுக்கு இணை கற்பிக்கக்கூடிய பெண்களை நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள் ஹத்தா யுமின்ன அவர்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை ஒரு இறைவனை ஏற்றுக்கொள்ளும் வரை நீங்கள் வந்து திருமணம் செய்யக்கூடாது இணை கற்பிக்கிறவர்களை திருமணம் செய்யக்கூடாது ஒல அமத்தும் மூமினத்தும் ஹயரும் இம்முசிரிக்கத்தின் இறை நம்பிக்கை உள்ள ஒரு அடிமை பெண்ணு வந்து அல்லாவுக்கு இணை கற்பிக்கிற ஒரு பெண்ணை விட மேலானவள் இவ்வளவு ஆஜபத்துக்கும் அவள் எவ்வளவுதான் உங்களை கவர்ந்தாலும் சரியே அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை குரானில் இருக்கிறது இது ரெண்டு இரநூத்தி இருபத்தி ஒன்று இதுக்கு மாற்றமாக உள்ள கட்டளை எதுன்னு கேட்டால் அஞ்சு அஞ்சு அஞ்சாவது அத்தியாயத்தில் அஞ்சாவது வசனம் அதில் வந்து யாரையெல்லாம் திருமணம் செய்யலாம் என்று ஒரு பட்டியலை அல்லா குரானில் சொல்லி காட்டுகிறான் அதில் என்ன சொல்லி காட்டிருக்கேன்னு கேட்டால் ஒல் முகசனாத்து மினல் மூமினாத்தி மூமின்களில் உள்ள கற்பொழுக்கம் உள்ள பெண்களும் ஒல் மொஹசனாத்து மினல்லதீன ஊத்துல் மின் கபலிக்கும் உங்களுக்கு முன்னர் வேதம் கொடுக்கப்பட்ட அந்த சமுதாயத்தில் உள்ள பெண்களும் உங்களுக்கு திருமணம் செய்ய அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் முறையாக மகர் கொடுத்து திருமணம் செய்ய அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றது இந்த வசனம் சொல்லுது அந்த வசனம் சொல்லுது அல்லாவுக்கு இணை கற்பித்தால் அவங்கள திருமணம் பண்ணக்கூடாது இந்த வசனம் சொல்கிறது முன்னர் வேதம் கொடுக்கப்பட்டவங்கள திருமணம் செஞ்சிக்கிறலாம் அப்படின்னு சொல்லுது ஆனால் முன்னர் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் இணை கற்பித்தாங்களா இல்லையா உசைர் அல்லாவுடைய மகன் என்று சொன்னார்கள் குரான் சொல்லுது காலத்தில் எகூதும் உசைர் இப்பல்லாம் உசைர் என்பவர் அல்லாவுடைய மகன் என்று யூதர்கள் சொல்கிறார்கள் ஓ காலத்தின் நசாரா அல் மசீஹு இவனுலா நசாராக்கள் சொல்கிறார்கள் மசீஹு அல்லாவுடைய மகன் என்கிறார்கள் அல்லாவுக்கு மகன் இருக்கிறார்கள் என்று சொல்வதற்கு மேலான சிறுக்கு என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லி சில அறிஞர்கள் வந்து இது செய்யக்கூடாதுங்கிறாங்க ஆனால் அந்த இடத்துல வந்து இதில் வந்து செய்யலான்னு இந்த வசனத்தில் இருக்கிறது இப்போ அஞ்சு அஞ்சு வசனத்தில் வந்து வேதம் கொடுக்கப்பட்ட பெண்களை நீங்கள் மணக்கலாம்னா வேதம் கொடுக்கப்பட்ட பெண்கள் தௌஹீதில் இருப்பாங்க அவங்க இஸ்லாத்துல இல்லை அது ஒரு வேறு ஒரு மதத்தில் இருக்கிறார்கள் அந்த மதத்தின் கொள்கை என்னென்னு கேட்டால் கபுர கட்டி வழிபடுறது இறந்தவர்களை நபிமார்களை கடவுளாக ஆக்குவது அது மாதிரி நபிமார்களுக்கு அல்ல அவக்கு பிள்ளை இருப்பதாக சொல்வது இதுகளெல்லாம் அவங்களுடைய கொள்கையாக இருக்கிறது அப்போ அவங்கள கல்யாணம் பண்ணலான்னு சொன்னால் இது ரெண்டில் நம்ம எதை எடுத்துக்கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்தால் ஒரு ஹதீஸு இதை கொஞ்சம் விரிவாக வழங்க வேண்டிய விஷயம் ஹதீஸுடைய குரானுடைய ஒரு உசூல் என்னன்னு சொன்னால் முரண்பட்ட ரெண்டு செய்தி வருது ரெண்டு செய்தி வந்தால் ஒன்று முன்னால் வந்ததாக இருக்கணும் ஒரு பின்னால் வந்ததாக இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கொண்டு இந்த அஞ்சு அஞ்சு வசனம் முதலில் சொல்லப்பட்டிருந்துச்சு வைங்க அதாவது வேதம் கொடுக்கப்பட்டவங்கள மணந்து கொள்ளலாம் என்பது முன்னால் வந்த சட்டம் இந்த இணை கற்பித்தவர்களை மணந்து கொள்ளாதீர்கள் என்பது பின்னாடி வந்த சட்டம் அப்படி இருக்கும் என்று சொன்னால் அப்போ நம்ம முரண்பாடு இல்லாமல் விளங்கிடலாம் இது முன்னாடி இருந்த சட்டம் இந்த வசனம் அதை மாற்றிவிட்டது இனிமே கூடாது இப்போ குழப்பம் வராது ஆனால் உண்மை என்னன்னு கேட்டால் இதுதான் பின்னாடி வந்த வசனம் இது ம இணை கற்பிக்கிற பெண்களை மணக்காதீர்கள்ங்கிறது வந்து முன்னாடி வந்துடுச்சு முன்னாடி சொல்லிவிட்டு இதை பின்னாடி சொன்னால் இதுதான் அதிலிருந்து அதுலேருந்து இதுவில் கவரும் இது போய் அதை போய் மாற்றாது அது எதிர்பார்த்தேன் பின்னாடி வந்த வசனம் தான் முன்னாடி வந்த வசனத்தை வந்து மாற்றுமே தவிர முன்னாடி அருளப்பட்ட வசனம் பின்னாடி அருளப்படுவதை மாற்றாது அப்போ இந்த அஞ்சு அஞ்சில் சொல்லக்கூடிய வேதம் கொடுக்கப்பட்டவர்களை திருமணம் செய்யலாம் என்கிற அந்த ஒரு விஷயம் அந்த இணை கற்பிப்பவர்களை மணந்து கொள்ளாதீர்கள் நல்ல உத்தரவு போட்டான ஜென்ரலாக அந்த உத்தரவுக்கு பிறகு இந்த அனுமதி வழங்கப்படுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் ரெண்டையும் இணைச்சி நீங்கள் அர்த்தம் செய்யணும் அதை இவங்களை தவிர வேறு இணை கற்பிக்கவங்களும் மறந்து கொண்டாதீர்கள் நான் இதை ஏற்று அதை விட முடியாது அதை ஏற்று இதை விட முடியாது ரெண்டையும் நான் ஏற்றுக்கொள்ளணும் ரெண்டையும் ஏற்றுக்கொள்ள தான் அர்த்தம் முதல்ல சொன்னது பொதுவாக இணை கற்பித்தால் திருமணம் செய்யக்கூடாது இந்த வசனத்தில் அகல கித்தாபாக இருந்தால் திருமணம் செய்யலாம் அந்த இணை கற்பித்தவர்களை திருமணம் செய்யக்கூடாதுங்கிற ஒரு பொதுவான விதியிலிருந்து அகல கித்தாபுகளை திருமணம் செய்யலாம் என்கிற அந்த சட்டம் வந்து விதிவிலக்கு எந்த ஒரு சட்டத்திற்கும் ஒரு விதி விலக்கு இருக்கும் எந்த ஒரு சட்டத்துக்கு மேல பெரும்பாலான சட்டங்களுக்கு என்ன இருக்குது ஒரு விதி ஒன்று இருக்கும் அதுக்கு விதி விலக்கு ஒன்று இருக்கும் அப்போ இது ரெண்டையும் வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து முரண் கிடையாது சில சகாபாக்கள்லாம் மறுத்துருக்குறாங்க என்ன மறுத்துருக்குறாங்க இது வந்து செய்யக்கூடாது இதுக்கு மேலே சிறுக்கு என்ன இருக்குது அப்படின்னு மறுத்துருக்குறாங்க அவங்க மேலோட்டமாக பார்த்து மறுத்தாங்களே தவிர எது முத வந்தது எது பின் பின்னாடி வந்ததுங்கிறத வச்சு என்ன செய்யல அவங்க அந்த முடிவுக்கு வரலை அப்போ இது ஒரு விஷயமாயிருச்சு அடுத்து என்னென்னு கேட்டால் இதே வசனத்தில் வந்து வேதம் கொடுக்கப்பட்டவருடைய உணவு உங்களுக்கு ஹலால்னு சொல்லப்படுது அப்போ நம்ம பிஸ்மில்லா சொல்லி அறுத்து தானே சாப்பிட்ணு அந்த வேதம் கொடுக்கப்பட்டவங்க அறுத்து அர்த்தார்கள்னால் அதை நம்ம முறைப்படி அர்த்தங்களான்னு பார்க்க தேவையில்லை நம்ம சாப்பிடலாம் அதே அஞ்சு அஞ்சில் அதுவும் தான் இருக்குது அஞ்சாவது அத்தியாயம் அஞ்சாவது வசனத்தில் ஒரு தாம உள்ளதி நம் ஊத்துலுக்கு தாப்பா ஹில் வேதம் கொடுக்கப்பட்டவருடைய உணவு உங்களுக்கு ஹலால் நீங்கள் சாப்பிடலாம் அப்படின்ட்டு இருக்கிறது அப்போ வேதம் கொடுக்கப்பட்டவுடைய உணவும் ஹலால் உணவு ஹலால் என்னடோம் அந்த பன்றி அதெல்லாம் ஹலால் இல்லை அனுமதிக்கப்பட்ட ஆடு மாடு கோழிகளை வந்து அவங்க முறை பிரகாரம் அறுத்து நமக்கு தந்தார்கள் என்று சொன்னால் நாங்கள் பிஸ்மில்லா சொல்லி அறுக்கலேன்னு சொல்லக்கூடாது அது வந்து அல்ல அனுமதிச்சுட்டான் ச நமக்கு லாஜிக்காக அதில் ஒரு நெருடல் மாதிரி கூட உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் அல்லா வந்து தனக்கு கட்டுப்படுறார்களான்னு பார்க்குறதுக்காக வேண்டி இப்படி சில சட்டங்களையும் போடுவான் அல்லாவுக்கு தானே வேணாங்கிற அவன் தான் சரிங்கிற நான் விட்டுத்தல் எல்லாம் கேள்வி தான் உன்னுடைய பயம் எல்லாம் கேட்க மாட்டான் இப்போ என்னது நம்ம பயப்படணும் அப்போ யூதர்கள் தரக்கூடிய அந்த வேத வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் தரக்கூடிய உணவுகளை நம்ம என்ன செய்யலாம் சாப்பிட்லான்னு வந்துருச்சு இதை வைக்கும் பொழுது இதில் அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னா ரெண்டு மூணு கருத்து வர்றாங்க அதாவது இந்த வேதம் கொடுப்பட்டவர்களை மணக்கலாம் என்பது தான் சரி ஆனால் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் யார் என்று கேட்டால் ஒன்லி இசை தான் இப்படின்னு ஒரு சாரார் சொல்கிறாங்க குறிப்பாக ஷாஃபி இமாமும் ஷாஃபி மதுகமும் இதை தான் சொல்லுகிறது ஷாஃபி இமாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள்ங்கிறது வந்து இப்போ கிறிஸ்தவர்னு சொல்லிக்கிட்டுருக்கிறாங்களே இப்போ யூதர்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே இவங்கள குறிக்காது அது யாரை தான் குறிக்கும் இஸ்ராயில் யாக்கு நபி பரம்பரைக்கு தான் குறிக்கும் இஸ்ராயல்னால் யார் யாக்குபு நபிக்கு பேர் இஸ்ராயில் மக்கள்னால் யாகூப் நபியுடைய சந்ததி யாக்கு யூசுஃபு அந்த வழித்தோன்றலாக வருவாங்க இல்லையா அவங்களுக்கு பேர் தான் இஸ்ராயல்கள் அப்போ இஸ்ராயிலை தான் இது குறிக்கும் என்று ஷாஃபி இமாம் சொல்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அந்த வாசகம் வருது ஒரு வேதம் கொடுக்கப்பட்டுச்சின்னு சொன்னால் இப்போ குரான் கொடுக்கப்பட்டது அகில உலகத்துக்கும் கொடுக்கப்பட்டுச்சு குரான் வந்து அரபுகளுக்கு கொடுக்கப்பட்டதா இல்லை அகில உலகத்தில் உள்ள அத்தனை மொழி பேசக்கூடிய மக்களுக்காகவும் அதுதான் வேதம் ஆனால் இதுக்கு முந்தி வழங்கப்பட்ட வேதங்கள் எல்லாம் ஒரு இனத்துக்கு ஒரு குலத்துக்கு ஒரு கோத்திரத்துக்கு ஒரு காலகட்டத்துக்கு தான் வேதமாக கொடுக்கப்படும் அப்போ இஸ்ராயல் மக்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் சொல்கிறாங்களே அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் என்பது யாரை குறிக்கும் என்று கேட்டால் அது வந்து இஸ்ராயல் மக்களுக்கு தான் அது குறிக்கும் ஏன்னு கேட்டால் யூதர்களுக்கு வழங்கப்பட்ட தௌராத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி கிறிஸ்தவர்களுக்கு ஈசா வழங்கப்பட்ட இஞ்சியிலாக இருந்தாலும் சரி அந்த ரெண்டு வேதங்களும் இசுரவேலர்களுக்கு தான் கொடுத்தேன் நல்லா சொல்லி காட்டுறான் அதில் நீங்களாக போய் தவி தேவையில்லால் சேர்ந்துக்கிட்ட கூடாது நீங்கள் இப்போது ஒரு கிறிஸ்துவர் உடனே நீங்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் ஆயிட மாட்டீங்க வேதம் கொடுக்கப்பட்டவர்கள்னு யாருன்னு அது உங்களுக்கு முன்னால் வேதம் அதில் அப்படி வருது ஊத்துலுக்கி தாவை மின் கவுளிக்கும் உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கணும் இதெல்லாம் பின்னால் வந்து போய் சேர்ந்துட்டு போகிறீங்க குரானுக்கு முன்னாடி குரானுக்கு முன்னாடி வேதம் கொடுக்கப்பட்ட சமுதாயத்தில் உள்ள பெண்களை மணக்கலாம் என்று சொன்னால் அந்த வேதம் யார் கொடுக்கப்பட்டுச்சு உதாரணமாக தவ்ராத்து வேதம் இசைவேல்களுக்கு தான் வழங்கப்பட்டது அப்படிங்கிறது மூணு தொண்ணூற்றி மூணு பதினேழு ரெண்டு முப்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு நாற்பது ஐம்பத்தி மூணு அஞ்சு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு அறுபத்தொன்று ஆறு இந்த வசனங்களை சிந்தித்து பார்த்தால் இந்த தவராத்துங்கிறது அகில உலகத்துக்கும் கொடுக்கப்பட்டது இல்லை இசிறவேல்னு ஒரு நாடோடி சமுதாயமாக இருந்தாங்க அவங்களுக்கு வழிகாட்டுவதற்காகத்தான் தவறாத்து கொடுக்கப்பட்டுச்சு அப்போ அவங்களுக்கு தான் அது கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது அதை எப்படி எல்லாேருக்கும் உள்ளதாக்க முடியும் வேறு ஒருத்தன் அவங்களுக்கு கொடுக்கப்படாத ஒருத்தன் போய்கிட்டு நான் அதில் உள்ள ஆள்னு சொன்னால் உனக்கு எங்கடா இந்த வேதத்தை கொடுத்துச்சு உனக்கு இல்லை சொல்லிடணும் அதே மாதிரி இஞ்சியல் நபி இஞ்சியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் இசை தான் கொடுக்கப்பட்டுச்சு அது மூணு நாற்பத்தொம்போது அஞ்சு எழுவத்தி ரெண்டு ஏழு நூற்றி அஞ்சு ஏழு நூற்றி நாற்பத்தி நாலு ஏழு நூற்றி முப்பத்தி எட்டு பத்து தொண்ணூறு பதினேழு ரெண்டு பதினேழு நூற்றி ஒன்று இருபது நாற்பத்தி ஏழு இருபது தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு பதினேழு முப்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு நாற்பது ஐம்பத்தி மூணு நாற்பத்தி மூணு ஐம்பத்தி ஒம்பது அறுபத்தொன்று ஆறு இந்த வசங்களை சிந்தித்து பார்த்திங்கன்னா ஈசா நபி அந்த மக்களுக்கு தான் அனுப்பப்பட்டார் அவங்களுக்கு தான் அந்த விதை அப்படி யாபனி இஸ்ராயல்னு அவர் கூப்பிடுவார் யாபனி இஸ்ராயில் இஸ்ராயில் மக்களை இன்னி ரசூலுல்லாக இழைக்கும் நான் உங்களுக்கு ரசூலாக இருக்கிறேன் முகமது சல்லாஸ்லாம் எப்படி கூப்பிட்டாங்க யாயுகன்னா சொன்னு கூப்பிட்டாங்க மனித குலத்தவர்களே நான் உங்களுக்கு அல்லாஹுடைய தூதர்னு சொன்னாங்க ஈசா நபி என்ன சொன்னதாக குரான் சொல்லுது இஸ்ராயில் மக்களை உங்களுக்கு என்ன அல்லா தூதராக நியமித்திருக்கான்னு சொல்லும்போது அவன் இஸ்ராயல் மக்களாக இருக்கிறவனுக்கு தான் தவரா திஞ்சில் அந்த ரெண்டு வேதம் தான் இருந்துச்சு வேதம் கொடுக்கப்ப மற்ற வேதம் அழிஞ்சு போயிடுச்சு ரசூல்லா வாழ்ந்த காலத்தில் இருந்த வேதம் ரெண்டு தான் அந்த வேதம் உடையவர்கள் ரெண்டு சாராக இருந்தாங்களே அந்த ரெண்டு சாரை யாரை குறிக்கும்னா அவன் இஸ்ரேலாக இருந்தால் மட்டுந்தான் குறிக்கும் அரபியா இருந்து அவன் போய் கிறிஸ்துவராக மாறிட்டான்னு வைங்க அவன் வந்து இது அகளுக்கு தவளை வரமாட்டான் ஏன் அவனுக்கு இது கொடுக்கப்படலை அதே ஏ பைபிளில் கூட இந்த இதை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும் இயேசு விடத்தில் வந்து என்ன செய்வாங்க ஒரு பெண்ணு வந்து தன்னுடைய பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து என்னுடைய பிள்ளைக்கு நீங்கள் வந்து ஒரு அறிவுரை சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு இயேசு என்ன செய்வார்னு கேட்டால் நான் வந்து காணாமல் போனேன் இஸ்ரவேல் என்ற ஆட்டுக்குண்டிகளுக்கு அனுப்பப்பட்டவனையே தவிர உனக்கு மற்றவருக்கு இல்லை போ விரட்டிடுவார் என்னை இறைவன் அனுப்பினது இஸ்ரவேல் மக்களுக்கு போதனை அவங்களுக்கு தான் செய்வேன் நீ காணானிய ஸ்திரியாக இருக்கிறாய் உனக்கு செய்ய மாட்டேன்னு அனுப்பி விட்டுருவார் இந்த குரானுக்கு ரிலேட்டிவாகவே அந்த கருத்து அதில் இருக்கிறது அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் மணக்கலாம் மணக்கலாம் ஷாஃபி சொல்றது தான் எனக்கு எனக்கு பொறுத்துன்னு தெரியாது தெரிகிறது வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்வது வந்து தான் குறிக்கும் அவர் சும்மா அதை சொல்லலை இந்த வசனங்களெல்லாம் வைத்து தான் என்ன செய்கிறாரு இஸ்ராயலுக்கு தானே அந்த வேதம் கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத அவர் சொல்லிடுறாரு அதனால் இப்போ உள்ள கிறிஸ்தவர்கள் யூதர்கள்லாம் போய் போய் கல்யாணம் பண்ணீங்கன்னு வைங்க யூதர்களை பண்ணலாம் ஏன்னா யூதர்கள் வந்து இஸ்ராயலாக தான் இருப்பாங்க யூதர்கள் யூதர்கள் யாராக இருந்தாலும் அவங்க இஸ்ராயல் மக்களாக தான் இருப்பாங்க நீங்கள் போய் யூத மதத்தில் சேர முடியாது கேட்க மாட்டாங்க யூதர்கள் வந்து யூதம் என்பது மதமும் இனமும் கலந்தது இஸ்லாம் என்பது ஒரு மதம் மட்டும்தான் யார் வேணாலும் சேர்ந்துக்கலாம் கிறிஸ்தவம் கூட அப்படி தான் வேணாலும் சேர்ந்துக்கலாம் அடிப்படையில் அப்படி இல்லாட்டால் கூட இப்போ போய் சேர்ந்துக்கிடலாம் ஆனால் யூத மதத்தில் போய் சேர முடியுமான்னு கேட்டால் அவன் பிறக்கத்தான் முடியும் யூதனாக பிறக்க முடியுமே தவிர யூத மதத்தை தழுவ முடியாதுங்கிறதா இருக்கிறதுனால அப்போ யூதர்கள் தான் அந்த இசைவைகளை அந்த அகல தாப்பில் வருவார்கள் அப்படின்னு வைத்துக்கொண்டு அவங்கள திருமணம் செய்வதற்கு எல்லாம் என்ன செய்கிறான் ஒரு விதவில கொடுக்குறான் அதே நேரத்தில் வந்து இதில் ஒரு கண்டிஷனும் இருக்கிறது என்ன கண்டிஷன் கேட்டால் நீங்கள் திருமணம் செய்யும்போது மனசை என்ன செய்வான் நம்ம பெரும்பாலும் உலகத்தில் பார்க்குறோம் அந்த மனைவி சொல்ல கேட்டு அப்படி எல்லாத்தையும் மாற்றிட்டு போயிடுறான் வீட்டில் வந்து பாத்தியாக போதுவான் ஏண்டா போது ரெண்டா வீட்டில் சொல்கிறாங்க மீற முடியலை அப்படிமா வீடு கூடி போடுறதுக்கு சடங்கு செய்வான் அவனுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிக்கிருவான் ஆனால் அதை செய்வான் என்னடா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை வீட்டில் சொல்கிறாங்க அப்போ ஒரு கணவன் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து மார்க்கரீதியான முடிவுகள் வந்து அதில் மனைவியின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இவன் வந்து ஒரு யூத பெண்ணை அகலுக்கு தாப்பு என்று கல்யாணம் பண்ணிட்டான்னு வைங்க கல்யாணம் பண்ணி விட்டால் அங்கே உட்காந்துக்கிட்டு உசைரி பின்னான்னு சொல்லி வணங்கி ஒன்றையும் உசையரை வணங்குறது கூட்டிகிட்டு போயிட்டா நபிமானுடைய கபறையெல்லாம் வணக்க ஸ்தலங்களாக ஆக்கி அதை வணங்கி கொண்டுருக்குறாங்க இல்லையா நீ ரெண்டு பேரும் போயிட்டு வருவோம் அப்படின்னு அழைத்துக்கு சென்று விட்டால் இந்த கல்யாணம் பண்ண காரணத்தினால அவன் எதை இழந்துடுறான் ஈமானை இழந்துடுறான் இந்த தாக்கம் இருக்கிறது எல்லா ஆண்களாக இருந்தால் அப்படி ரசூ சொல்கிறாங்க நீங்கள் வந்து கூறிய அறிவு படைத்த ஒரு ஆணாக இருந்தாலும் அவனை நீங்கள் என்ன மதி மதிமயக்கிறீங்க அப்படின்னு பெண்களை பற்றி ரசூல் செல்லா செல்ல சொல்கிறாங்க அப்போ ஒரு பெண்கள் வந்து அவங்க விரும்பின விருப்பத்தின் பிரகாரம் என்ன செய்வாங்க ஒரு ஆணுடைய மத நம்பிக்கையை கூட மாற்றிவிடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அவங்க மாற்றுறங்களையிலே இவன் மாறக்கூடியவர்களாக இருக்கிறான் அப்படிங்கும்போது நம்ம யூத பெண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு நம்ம அவங்க அப்படி இருக்கணும் நம்ம இப்படி இருப்போம் அப்படின்னு சொன்னால் அது சும்மா கல்யாணம் பண்ண ஆரம்பத்தில் சொல்லலாமே தவிர காலப்போக்கில் என்னவாயிரும்னு கேட்டால் இதில் அவங்க கை தான் ஓங்கும் நம்ம பார்த்த வரைக்கும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் பார்த்த வரைக்கும் அந்த பெண்களுடைய கை தான் நினைச்சி செய்யும் இதில் ஓங்கிவிடும் அப்போ நீங்கள் என்ன செய்வீங்கன்னா உங்களுடைய எல்லாத்தையும் இழக்க வேண்டிய இருக்குது அதுக்கெல்லாம் அதுக்கு என்ன செய்கிறான் கேட்டால் அந்த அஞ்சு அஞ்சு வசனத்திலேயே அதுக்கு ஒரு ஒரு கண்டிஷனை வைக்கிறான் எப்படி வைக்கிறான் நீங்கள் வேதம் கொடுக்கப்பட்ட பெண்களை திருமணம் செய்யலாம் என்று சொல்லிவிட்டு ஒமன் எக் பில் ஈமானி யார் ஈமானை குஃப்ராக ஆக்கி விடுகிறானோக்கது ஹபித் அமலுஹோ அவனுடைய அமல் அழிஞ்சு போய்விடும் ஓஹோஃபில் ஆகிறத்து மின்னல் ஹாசிரியின் அவன் ஆகிரத்தில் நஷ்டபாளியாக ஆகிவிடுவான் எதில் சேர்க்குறான் இதல்ல இந்த கல்யாணம் பண்ணுற அனுமதிக்கிற அந்த வசனத்தில் தான் கல்யாணம் பண்ணிக்க ஆனால் ஈமான குஹராக்கிற நிலை வந்துச்சின்னு வையி அப்போ அவன் புற அழிஞ்சு போயிடும் நஷ்டம் ஆயிடுவேன் அப்போ இதில் என்ன அடங்கி இருக்குன்னு கேட்டால் எவன் தன்னை பற்றி ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஸ்டடியாக இருக்கிறானோ நம்மளை வந்து அவள் எடுத்துறையில நம்ம நம்ம அவளை மாற்றி போடலாம் எங்கிற அளவுக்கு எவன் உறுதியாக இருக்கிறானோ எவன் ஈமானை விட்டுவிட மாட்டானோ அப்படிப்பட்டவனுக்குத்தான் இந்த அனுமதி என்பதும் அந்த வசனத்தினுடைய கடைசியில் அது முடிக்கும்போது அப்படித்தான் அல்ல ஒமை பில் ஈமானி ஃபக்கத் ஹபித் அமல் யார் ஈமானை குஃபுராக மாற்றி கொள்கிறானோ அவனுடைய அமல்களெல்லாம் அழிந்து விடுகிறது ஒஹ்வில் ஆகிறது ஹாசிரீன் மறுமையில் நஷ்டவாளியாக இருப்பான் அப்போ நஷ்டவாளியாக இருப்பான் என்பதிலிருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டால் அந்த அகல தாப்புகளை நீங்கள் கல்யாணம் பண்ணினால் டேஞ்சர் ஒரு நிர்பந்தத்திற்கு அல்லாஹ் வந்து அனுப்ச்சு சில சில தப்சியர்களை சொல்கிறாங்க அன்றைக்கு வந்து ம மு முஸ்லீம் பெண்கள் போதுமான எண்ணிக்கையில் இல்லை அதனால் திருமணம் செய்வதற்கு அந்த நேரத்தில் அல்ல அனுமதி கொடுத்தாண்டு சில பேர் வியாக்கியானம் கொடுக்குறாங்க அதுவாக கூட இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி ஆனால் இதில் நீங்கள் கரெக்டாக இருக்கனே நம்ம வந்து மார்க்கத்தில் உறுதி இஸ்லாம் ப இஸ்லாம் பற்றிய நல்ல தெளிவு அறிவு யூத மதம்டா என்ன இஸ்லாம்டா என்ன அதில் உள்ள பலவீனம் என்ன இதில் உள்ள பலம் என்ன அந்த மாதிரி மனைவி நம்மளை வழிகெடுக்க மு முற்பட்டால் அவளை எந்த வகையில் கவுண்டர் கொடுத்து அவளை சரி பண்ணுறது எங்கிற நாலேஜும் இருக்கணும் எங்கிற தெளிவும் இருக்கணும் ஏதோ பள்ளி பள்ளிக்கூடத்து கல்லு காலு கல்லூர் கல்லூரியில் படிக்க போய் ஏதோ ஒரு உடம்பை பார்த்து லவ் பண்ணிட்டு வர்றதுக்குலாம் உனக்கு இருக்காது தான் நிறைய கல்யாணம் பண்ணுறாங்க அது எவனுக்கு அது வரும் என்று சொன்னால் நீ ஸ்டடியாக இருந்தால் உன்னை வந்து அவங்க அசைக்கக்கூடாது அந்த மாதிரியாக ஒரு ஸ்டடி உள்ளவனாக இருந்தால் அப்போ தான் நீங்கள் செய்யலாம்னு ஒரு எச்சரிக்கை அதில் சேர்த்து வைக்கிறான் அப்போ அகலக்கு தாப கல்யாணம் பண்ணலாம் என்பது வந்து இஸ்ராயல்களுக்கு மட்டும்தான் உரியது என்பது ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து அதில் வந்து ஒரு கண்டிஷன் இருக்கிறது இதை வழங்கிக்கணும்